இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சட்னி. கடலைப்பருப்பு சேர்த்து தேங்காய், கடலைப்பருப்பு தேங்காய் சேர்த்து எப்படி சட்னி வைக்கிறதுன்னு பாக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன், அரை ஸ்பூன் போதும். இதுல நான் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்லா கருகாம நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்குங்க. எண்ணெய் பாருங்க அப்படியே இருக்கு, அதனால எண்ணெய் தேவையில்லை. நல்ல டீஸ்பூனால நல்ல 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து கருகிட கூடாது, நல்ல பிரவுனா ஒரு மாதிரி நல்ல வாசனை வர அளவுக்கு இதுவும் வதங்கட்டும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு செகண்ட் இருக்கட்டும், நல்ல வாசனை வந்துச்சு பாருங்க. இந்த டைம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு சின்ன தேங்காய், ஒரு தேங்காய் சேர்த்திருக்கேன். ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம சேர்த்திருக்கோம், ஆன் எல்லாம் வைக்கல. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூட்ல இருக்கட்டும். வந்து இப்ப ஆறுனதும் நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பை நான் இதுலயே சேர்த்துறேன். சட்னிக்கு தேவையான உப்பை நம்ம இதுலயே சேர்த்துருவோம். ஆறட்டும், ஆறுனதும் நம்ம இப்ப வந்து அரைச்சு வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம தேங்காய் சேர்த்திருக்கோம். தேங்காய் வந்து இந்த சூட்லயே இருக்கட்டும். அப்படி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, நல்லா இது பண்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்ப இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்ப வந்து இத நல்லா நம்ம மிக்ஸில அரைச்சு எடுத்துப்போம். நம்ம வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம், அதனால அப்படியே நல்லா அரைச்சு எடுத்துட்டு இருக்கோம். உப்பு வேணா தேவைனா நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்ப இத நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. பாருங்க நம்ம சட்னி இப்ப நல்லா நைஸா அரைச்சிருக்கோம். நான் இந்த அளவுக்கு தண்ணியா வச்சிருக்கேன். இந்த சட்னி தண்ணியா வச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். உப்பு எனக்கு பத்தல, அதனால நான் திரும்ப வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு இல்லாம இருக்கு எனக்கு. இப்ப நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். அடுப்புல அதே கடாயை வச்சுட்டு அதுல ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் போதும், ரொம்ப வேண்டாம். கடாய் காயட்டும். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க போதும். இப்ப இதுக்கு நம்ம கொஞ்சமா கடுகு, கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு பொரிய ஆரம்பிச்சு, இந்த அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். சார் உளுந்து நல்லா வாசனை வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் நம்ம சட்னி ரெடி. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.